ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம வந்து நல்ல மொறுமொறுப்பான, அதே சமயம் நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சோன்னா இது வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இதை நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணும்போதும் அதே மொறுமொறுப்போடு இருக்கும், அதனால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த எண்ணெய் வந்து மாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி உதுத்து உதுத்தி விட்டு கலந்துக்கோங்க. இதை கைகளால் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தோன்னா நல்ல கொலக்கட்ட மாதிரி இருக்கணும். இதை உடச்சி விட்டோன்னா இந்த மாதிரி நல்லா உதிர்ந்துடணும். அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த மாவு வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் மாவு வந்து லூஸ் ஆகிடும். இப்போ நான் பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இந்த மாவு வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் இந்த அளவுக்கு நல்ல டைட்டாகவும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பரத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இது மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். இதை அப்படியே மூடி 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டுறலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு மாவு வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த மாவை நான் 2 போர்ஷனாக கட் பண்ணிக்கிறேன். இதிலிருந்து 1 பகுதியை மட்டும் நம்ம எடுத்து இப்போ பரத்த போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஏரியாவில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இப்போ இது மேலே வச்சு நல்லா பரத்த ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவை வந்து எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக மைதாவை தூவிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் நல்ல லேயர் லேயராக வரும். இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நமக்கு நல்ல லேயர் லேயராக கிடைக்கும். இப்போ இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இதை கட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து 1 பீஸ் மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து லைட்டாக இந்த மாதிரி சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் லேயர் லேயராக பிரியும். ஒரு கடாயில் கடாய் நல்ல சூடானதும் அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று ஒன்றா மெதுவாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துருங்க. நம்ம உள்ளே சேர்த்ததும் லைட்டாக தான் பபுள்ஸ் வரணும். இதை ஃப்ரை பண்ணும்போதும் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து ஹை ஹீட்டில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளக்க வேகமாக இருக்கும், வெளியில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நல்ல லோ டெம்பரேச்சரில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கலாம். இதை உடனே சாப்பிட்ணுன்னு கிடையாது, ஸ்டோர் பண்ணி வச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.